வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. பிளஸ் டூ தேர்வில் திண்டுக்கலை சேர்ந்த அரசு உதவி பெறும் பள்ளி மாணவி நந்தினி 600க்கு 600 மதிப்பெண்களை எடுத்து சாதனை. சென்னை ஓமந்தூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விடுதியில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் பொது கணக்கு குழுவினர் 2023-24 ஆண்டிற்கான முதல் கூட்டத்தில் KMDK பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் பொது கணக்கு குழு உறுப்பினராக கலந்து கொண்டார். உடன் பொது கணக்கு குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள், பொது கணக்கு குழு அதிகாரிகள் இருந்தனர். கோவை வடக்கு மாநகர் மாவட்ட காப்பிக்கடை பகுதி ஆலோசனைக் கூட்டம் கிளை செயலாளர் யுவராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. கோவை மேற்கு மாநகரத்தின் கலை இலக்கிய பிரிவு மாநகர செயலாளராக பொறுப்பேற்றிருக்கும் பேராசிரியர் கார்த்திக் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பணி சிறப்பிக்க வாழ்த்தினார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் கோவை மேற்கு மாநகர செயற்குழு கூட்டம் இடையபாளையம் ஜோதிமணி பொன்னையா மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாநில இளைஞரணி துணை செயலாளர் சங்கனூர் பிரேம் தலைமை வகித்தார். குடும்ப விழாவை சிறப்பாக நடத்துவது குறித்தும் முடிவு செய்யப்பட்டது. ஆஸ்திரேலியாவில் வழி தவறி காணாமல் போன பெண்ணை அவசர சேவை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். ஒரு நாள் சுற்றுலா சென்றிருந்த 48 வயதுடைய பெண் தற்செயலாக காட்டுக்குள் நடந்து சென்றதாக போலீசார் விசாரணையில் தகவல். 5 நாட்களாக வழி தெரியாமல் காட்டில் இருந்த பெண் 5 நாட்களும் தன்னிடம் உணவாக இருந்த மதுவையும் லாலிபாப்பையும் சாப்பிட்டு உயிர் பிழைத்துள்ளார். மெட்டா நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரியான மார்க் ஜூக்கர்பெர்க் ஜப்பானிய மர்போர் ஜியோஜிட்சு போட்டியில் பங்கேற்று தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்றுள்ளார். தனது வெற்றி குறித்தும் வெற்றிக்கு உதவியவர்களுக்கு சமூக ஊடகங்களில் நன்றி தெரிவித்துள்ளார். சேலம், கோயம்புத்தூர், திருப்பூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. வானிலை மையம். ராஜஸ்தான் ஹனுமன்கர் அருகே இந்திய விமானப்படையின் MiG-21 ரக விமானம் வீட்டுக்குள் விழுந்ததில் 2 பெண்கள் உயிரிழப்பு. தமிழகத்தில் 25 இடங்களில் புதிதாக மணல் குவாரிகள் அமைக்க அரசு அனுமதி அளித்துள்ளது. கட்டுமான பணிக்கு மணல் தட்டுப்பாடு இருப்பதாக பல்வேறு தரப்பினரும் தெரிவித்ததால் மணல் குவாரி அமைக்க அனுமதி. உள்கட்டமைப்பு மேம்படுத்த மணல் அவசியம் என்பதால் தேவைக்கேற்ப பொதுப்பணித்துறை மூலம் குவாரி திறக்க முடிவு. அமைச்சர் மெய்யநாதன். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.